அடுத்த வருஷம் வரும்போது இந்த ஷாப்பா தாமரையிலேயே ஆப்போசிட்ல வைங்க. அதான் அவரோட இவருக்கு இருக்கோம் BBQ கார்னர்னு போட்டிருக்கீங்க, இது எதுக்காக BBQ கார்னர்னு வச்சீங்க? BBQ நீ எதுக்குடா சிரிக்கிற? அஸ்வின் அஸ்வின் அனு இதாங்க பிபிக்கோட ரியல் சாஸ் நாங்க இது கை போங்க ஸ்பூனு கை வச்சு யூஸ் பண்ணி ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ட்ரெடிஷ்னல் 24 நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல உள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து ஒரு சூப்பரான BBQ கார்னர் இருக்கு. அங்கதான் வந்து நம்ம ஃபுட் டேஸ்டிங்காக வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப் வந்து பாத்தீங்கன்னா தாமரை இல்லத்துக்கு பக்கத்துல இருக்கு. நீங்க தாமரை இல்ல வந்தீங்கனாலே அப்படி மேல் ஆப்போசிட் சைட்ல BBQ கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும், அங்கதான் இவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. ஸோ இங்க அப்படி என்னடா ஒரு ஃபேமஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, BBQ அண்ட் ஷவர்மா அண்ட் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல கொஞ்சம் இப்ப ரீசெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஷாப் ஓபன் பண்ணி ஒரு 10 days தான் ஆகுது. இந்த ஆனர் வந்து இங்க இன்வைட் பண்ணதனாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம். PC கார்னர்ல ஒரு BBQ கார்னர் உள்ள வந்து இவங்கள்ட்ட வேற என்னென்ன ஐட்டம் இருக்கு அண்ட் இவங்கள்ட்ட வேற என்ன அப்படி ஒரு டேஸ்ட் அண்ட் BBQ-லயே நிறைய பேர் கொடுக்குறாங்க சிதம்பரத்துல. ஸோ இவங்கள்ட்ட அப்படி என்ன ஒரு டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆள்னு சொல்லிட்டு அடிங்க. அப்பதான் நான் என்ன ஒரு வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சிதம்பரத்தில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு பிளேலிஸ்ட். ஸோ பிளேலிஸ்ட் உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ரிவ்யூஸ் அண்ட் இந்த ஓனர் இவங்க எல்லாரையும் நம்ம ஒட்டு மொத்தமாக பார்ப்போம். ஸோ நீங்கள் எல்லாரும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கடா, கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறா அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வீடியோ நம்ம ஷார்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமலே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஷாப்புக்கு வரணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் ரெண்டுத்தையும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வேற என்ன சொல்றது, வேற என்ன வேறது இல்லை, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள் நம்ம ஷாப்புள்ள வந்துட்டோம். ஸோ ஷாப்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்களாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் கேட்போம், இவங்களோட கமெண்ட்ஸ் கேட்போம். வாங்க சொல்லுங்கள் ப்ரோ. உங்கள் பேர்? அபிஷேக். ஓகே. உங்கள் பேர்? மதியழகன். உங்கள் பேர்? பிரதீப் குமார். உங்கள் பேர்? அபின் சார். உங்கள் பேர்? சுர்ஜன். உங்கள் பேர்? அர்பின் ஜேக்கப். அஜித். ஸோ நீங்கள் எல்லாரும் இந்து தானா? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி? நாங்கள் தூத்துக்குடி. தூத்துக்குடி? நாங்கள் கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி. இதெல்லாம் பஸ் ரூட்டாகவே இருக்குது. ஸோ அவ்வளோ லாங்லேருந்து வந்து படிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்கிறது, இந்த யூனிவர்சிட்டினாலே உங்களுக்கு வந்து ஃபாரின்லாம் வந்து படிப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி. ஸோ அந்த ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் இது வந்து ஒரு ஃபேமஸான ஷாப்பு. ஸோ இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 10 days தான் ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்களாம். ஸோ கமெண்ட் கேட்போம். வேறு என்ன சாப்பிட்றீங்க? ஷவர்மா. ஷவர்மா? ஷவர்மா?
அடுத்ததாக ஒரு கஸ்டமர் இருக்காங்க, இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர், இவங்கள்ட்ட கேட்போம். சொல்லுங்க ப்ரோ, உங்க பேர்? அஸ்வின். உங்க? அஸ்வின். உங்க? அனு. இருக்கு ப்ரோ. வேணாம் ப்ரோ, அவனே சொல்லுவான் ப்ரோ. மிஸ்டர் தக் பைக்கர் கேட்டுக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு இருக்கீங்க? ஆம் ப்ரோ. என்னென்ன சாப்பிட்றீங்க? சிக்கன் ரைஸு, பிரியாணி, ஷார்மா, அப்புறம் மெக்சிகன் ஷார்மா, அவ்வளோதான் ப்ரோ. எப்படி இருக்கு? டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரேட்லாம் எப்படி இருக்கு? ரேட்டானது நல்லா இருக்கு, சாப்பிடும் நல்லா இருக்கு. இங்கே என்ன படிக்கிறீங்க? நாங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கோம், அப்புறம் கரஸில் டிகிரி பண்ணிட்டுருக்கோம். ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களெல்லாம் ரெகுலர் கஸ்டமரு. அண்ட் இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம காட்ட முடியாது. ஸோ நமக்கான ஃபுட்டு வந்து டேஸ்டிங்க்கு வந்துகிட்டு இருக்கு, டேஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. வாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே. ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்காக டேஸ்டிங்காக வந்திருக்கோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட எல்லா டிஷ்ஷும் கேட்டிருக்கேன், கொஞ்சம் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன், மறக்காமல் வந்து சாப்பிட்டு போங்க. நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சூப்பரான நூடுல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ஃப்ரைட் ரைஸ். இங்கே பார்த்திங்களா, பிளேட்டிங்கு பங்குமா இருக்குது. வாவ், ஒரு ஹை கிளாஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஃபீல் கொடுக்குது. இந்த பிளேட்டிங்லாம் பார்த்திங்கனா நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்மெல் ஆல்சோ அந்த அந்த அரோமா இருந்தீங்களா, வேறு லெவலுக்கு. மேலே ஃப்ரைட் ரைஸ் போட்டாலும் அப்படியே கீழே க்ரௌண்ட் ஃப்ளோர் வரையும் இருக்குது வருது, அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது. ஸோ ஸ்மெல்லு நல்லா இருந்தாலே டேஸ்ட்டு உங்களுக்கு வெல் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம எங்கே போனாலும் ஸ்டார்டரில் ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டார்டர் சில்லி சிக்கன் பிளேட்டிங் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. வாங்க இதை டேஸ்ட் பண்ணுவோம். அந்த மாஸ்டர் வந்து கார தள்ளி கொட்டிட்டாருங்கிறேன். ஊ ஆடு சாப்பிட்றதுக்காக இருடா, கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சுட்டேன்டா. வாங்க ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுவோம். இங்கே சூப்பரான ஒரு பீஸ், இது எல்லாமே போன்லெஸ் பீஸு. அந்த கார்னிஷ் கொடுத்துருக்கிறது செம்மையாக இருக்குது, டேஸ்ட் பண்ணுவோம். வாவ், ஆஹா நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம எங்கே போனாலும் இப்போ ஸ்டார்டரில் ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம். ஆனால் சில்லி சிக்கன் சாப்பிட்ருப்பேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த யூனிவர்சிட்டி சைடில் உட்காந்து நம்ம சாப்பிட்றோம். நல்லாயிருக்கு. நாங்கள் இது கை இப்போங்க ஸ்பூனு கை வச்சு யூஸ் பண்ணுறது. அந்த ஆனியன் அந்த மசாலா செம்மையாக இருக்குது.
தோட சார் சாப்பிடுவோம். ஸோ பிளேட்டுக்குள்ள கீழே வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு மங்கமாக இருக்குங்க. அதில் போட்டிருக்க அந்த டொமேட்டோ கச்சப் நல்லா வாசனையாக இருக்குது, அண்ட் கார்லிக் ஸ்மெல் தான் நல்லா செம்மையாக இருக்குது. இது ஆக்சுவலாக சைடிஷாக யூஸ் பண்ணுவோம், ஆனால் ஒரு ஸ்டார்டராக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா சூப்பராக இருக்குது. மறக்காமல் இந்த சைடு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு மங்கமான ஒரு டிஷ். ஸோ அடுத்ததாக ஒரு டச் இந்த குடமளகாலாம் எடுத்து போட்டு அப்படியே சாப்பிடுவோம். ஸோ அடுத்ததாக வந்து தந்தூரி சிக்கன், இதோட பிளேட்டிங் இதை ட்ரை பண்ணுவோம். எப்பயுமே ஒரு ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேட்டிங் நல்லாயிருக்கும், ஒரு பிளேட்டிங் நல்லா இருந்தாலே ஒரு 50% வந்து அந்த டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி தான் இவங்களோட பிளேட்டிங் இருக்கே. ஸோ இந்த தந்தூரியில் எங்கே லெக் பீஸே நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்குது, மசாலாலாம் நிறைய கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை டேஸ்ட் பண்ணுவோம், இங்கே இருங்க லெக் பீஸ் மைனஸில் டிப் பண்ணி வா மைனஸ் பாருங்க செம்மையாக இருக்குது, அடியே தயிர் மாதிரியே இருக்குங்க. தந்தூரி மசாலா ஒரு 5 ஸ்டார், கண்டிப்பாக 5 ஸ்டார் கேட்டகரியில் இப்படி தான் மசாலாலாம் போட்டு நல்ல வாசனையாக கமகமனு இந்த மைனஸோட இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த மைனஸில் போட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீன் சட்னியில் போட்டு சாப்பிடுவோம். வாவ் நல்லா இருக்குங்க க்ரீன் சட்னி, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. இதில் கொடுத்துருக்காங்க மசாலா, ஒரு மசாலா கூட மிஸ் ஆகல. தந்தூரி சிக்கனுக்கு என்னென்ன மசாலா கொடுக்கணுமோ அது எல்லாமே இதுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க, வெல் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிக்கன் நல்லா குக் ஆகிருக்குது. எப்பயுமே தந்தூரி சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உள்ளே வந்து பச்சையாக இருக்கும், சாப்பிடவே முடியாது, மேலே மட்டும் நோண்டி நோண்டி தின்னுட்டு உள்ளே விட்டுருவாங்க சில பேர். அது ஆனால் இது ஆனால் கடைசி அந்த எலும்பு வரையும் கடிச்சு அந்த மாதிரி. ஸோ அடுத்ததா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம், இங்கே இருங்க ஃப்ரைட் ரைஸே அம்மா அப்படியே ஃப்ரைட் ரைஸ் தள்ளி விட்டு போதும். நல்ல இதில் கிடைக்கிற அந்த சிக்கன்லாம் நல்ல பெருசு பெருசாக இன்னமும் பெருசு இருக்குது பார்த்திங்களா, பெருசு பெருசாக இருக்குது. ஸோ சில கடையெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டிருக்கிறதே தெரியாது, பட் ஆனால் இதில் சிக்கன் போட்டுருந்து நல்லாவே தெரியுது, நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த பாஸ்மதியோட ஸ்மெல் இதில் நல்லாவே அடிக்குது. சில ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்மதி ஸ்மெல்லே இருக்காது, பட் ஆனால் இது ரியலான பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ரைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, விரைச்சி போயிருக்கும். அந்த ரைஸே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு போரிங்காக இருக்கும், ஆசையில் வாங்கி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் தான் தெரியும். பட் ஆனால் இது நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பல 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 பிள்ளைன்னு இருக்குது, அப்படி மழைச்சாரல் மாதிரி விழுது பாருங்க. இதை சாப்பிடுவோம், வாவ் நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு அருமா. மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இதோட ரேட் எல்லாமே உங்களுக்கு வீடியோ என்றைக்கு நான் கொடுக்குறேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து நூடுல்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸில் என்னடா இருக்குது, நீ இதை ட்ரை பண்ணுற இதை டேஸ்ட் பண்ணுறேன்றீங்களா. ஸோ சிதம்பரம் சரௌண்டிங்கில் அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹோட்டலே கிடையாதுங்க, யார் ஹோட்டல் வச்சுருந்தாலும் ஒரு 1 மந்த் இல்லை 2 மந்தில் எடுத்துடுறாங்க. ஸோ டேஸ்ட் ஒழுங்காக கொடுக்குற மாட்டாங்க, நல்லா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள ஏரியா இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும், பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் எல்லாத்துலேயும் வந்து ரேட் வைஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் படிக்கவில்லை எங்க, அது 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடை கூட இருக்காது, நல்லாவே இருக்குது, படித்து முடித்து குழந்தைய பெற்றோம் போல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது இந்த மாதிரி ஒரு பிபிக்கு கார்னரில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நூடுல்ஸ் ட்ரை பண்ணுவோம் வாருங்க, நூடுல்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது, ரொம்ப மொத்த மொத்தமாக இருக்குமே அந்த நூடுல்ஸில், நல்லா சாஃப்டான நூடுல்ஸ். நூடுல்ஸு ரைஸ் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும் எங்கே போனீங்களோ. இதட்டா இதை சாப்பிடுவோம், நல்ல
எல்லாம் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாத்துலேயும் லெமன் கொடுத்துட்டு வாங்க, அப்படி பீஞ்சு விட்டு சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பீஞ்சு விட்டு வச்சுக்கோ, அப்படி மிக்ஸ் பண்ணி வரும். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நூடுல்ஸில் லெமன் ஸ்பீஸ் பண்ணி சாப்பிட்றேன், நல்லாயிருக்கு. பானிபூரில் தான் சாப்பிடுவேன் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றேன், கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து ஷவர்மா, இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஷவர்மா தான் மெயின். ஏன்டா பிபிக்யூ கார்னர் வச்சுருந்தாங்க, பிபிக்யூவே எதுவுமே இல்லையே, பிபிக்யூ சிக்கன் பற்றி நீ பேசலையே அப்படின்னு கேட்பீங்க. பிபிக்யூ மிஷின் வீணாகிச்சுங்க, இப்போ தான் கொண்டு போய் கண்ணில் கொடுத்துருக்காங்க, சரி பண்ணோடனே ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இங்கே வரக்குள்ளே கண்டிப்பாக பிபிக்யூ இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே உள்ள டிஷ்ஷஸில் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் நம்ம வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே மெயினான டிஷ் தான், எல்லாருமே வந்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஷவர்மா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இப்படி தான் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு அந்த வந்து ஃபுட்டோட ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கேன். மேபி இவங்க பிபிக்கு வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் வர முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வாங்கி நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். அடுத்தது நம்ம ஷவர்மா ஆரம்பிப்போம், வாங்கி வரேன் ஷவர்மா. இது வந்து பிபிக்கு ஷவர்மா, நீங்கள் கேட்டீங்களா பிபிக்கு, பிபிக்கு கார்னரில் ஒரு பிபிக்கு ஷவர்மா. இது வந்து பிளேட், இதை டேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து பெரிய பெரிய ஷவர்மா. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இதை டேஸ்ட் பண்ணுவோம். வாவ், உமைகா நீங்க யாருங்க, சூப்பராக இருக்கு. ஆ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் வந்து ஷவர்மா பிளேட்டில் வந்து பேபிக்கு சாஸ் கொடுத்துருக்கோம், ஸ்மெல் செம்மையாக தெரியுது. ஸோ அப்புறம் மைனஸ் இருக்குது, உள்ள மற்றபடி இந்த ஷவர்மா என்னென்ன ஃபீலிங்ஸ் வருமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பிபிக்கு ஸ்டைடு அந்த ஷாஸ் பிபிக்கு ஷாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து கிடைக்கும், அப்போ தான் அந்த ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். வாவ், இதாங்க பிபிக்கோட ரியல் சாஸ். இதெல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரெடி பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்து நான் பார்க்குறேன். பிபிக்கு சாஸ்னாலே மோஸ்ட்லி இந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணது கிடையாது. இது என்ன பிராண்டுன்னு தெரியல, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. உப்புஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது, உள்ள ஃபில்லிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை, இங்கே இருக்கு ஒரு நார்மலான ஒரு ஃபீலிங்ஸு. ஸோ இதோட ஃபீலிங்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது, மற்றபடி இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, சாஃப்டாக இருக்குது. இது வந்து பிளேட் வந்து 100 ருபீஸ் ஏதோ சம்திங் இருக்கும் நினைக்கிறேன், இது பசங்கள்ட்ட கேட்க முடியாது. இது வந்து 80 ருபீஸு, இதை டேஸ்ட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக ஒரு பைக், கவரை ஓப்பன் பண்ணுவோம், எங்கே போனாலும் இந்த மாதிரி இங்கே பாருங்களேன். இது ஓப்பன் பண்ணக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக கடினமான ஒரு வேலையாக இருக்குது. இந்த ஷவர்மாவில் உள்ள இந்த கேட்டை ஓப்பன் பண்ணவே முடியலங்க, ஏறுங்க. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி சாப்பிட்ணுமா, அதனாலே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் இந்த மாதிரி பிளேட் வாங்கி சாப்பிட்றது, அழகாக எடுத்து சாப்பிட்டோமா போயிட்டே இருந்தோம். இதில் எவ்வளோ ஒட்டிக்கிட்டு வரும் பாருங்க, பாருங்க. வேறு எதுவும் பண்ண முடியாது, ரோல்னாலே உங்களுக்கு இப்படி தான் கொடுத்தாங்களும், நான் இவங்க எதுவும் குறை சொல்ல, பொதுவாகவே ரோல்னாலே எல்லாருமே இப்படி தான் கொடுப்பாங்க. அதில் ஒட்டிட்டு வந்து தான் நான் என்ன பண்ண சொல்லுங்கள். ஸோ வாங்க அடுத்ததாக பெரிய பெரிய ஷவர்மா வாங்கி வருங்க, இன்சைட்லேருந்து கேட்கிறேன். நல்லா இருக்குது, எதுவும் லைட்டாக ஒரு புளிப்பாக இருக்குது, மற்றபடி சூப்பராக இருக்குது, இங்கே இருங்க. ஷவர்மாவில் என்னடா டேஸ்ட்டு அப்படின்றீங்களா, ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆகும், டிஃபர் ஆகும். அண்ட் அந்தந்த மாஸ்டரோட பொறுத்து இருக்குது அந்தந்த டேஸ்ட், அவங்களோட கை பக்குவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நல்லா சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான், ஃபுல்லி வந்து நார்த் இந்தியன்ஸ் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ நார்த் இந்தியன் பார்த்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, டேஸ்ட் எல்லாத்துலேயும் நல்லா சூப்பராக கொடுப்பாங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃபராக இருக்குங்க, கண்டிப்பாக நான் இந்த ஷவர்மா ஷவர்மா விட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த சிக்கன் ரைஸ் சொல்லுவேன், அடுத்தது நூடுல்ஸ் சொல்லுவேன். சில்லி சிக்கன் ட்ரை இங்கே பார்த்தீங்களா, பங்கம் வேறு லெவலாக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக போயிட்டேன், ஃபினிஷ் ஓகேயா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள், நம்ம டேஸ்டிங்கில் முடிச்சுட்டு அடுத்ததான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோலையும் போகக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம், சொல்லுங்கள் ப்ரோ. உங்கள் பேர்? என் பேர் முத்துக்குமார் ப்ரோ. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க? ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 டேஸ் இருக்கும். 12 டேஸ் 12 டேஸாக தான் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த யோசனை வந்தது? பேசிக்கலாக நான் படித்தது பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜர் படித்தேன், அதுக்கப்புறம் தான் பிஏஎம்பி எல்லாம் படித்தது. சரி படிப்பு சம்மந்தமாக போகலாமே அப்படின்ட்டு வச்சது தான் ஹோட்டல். நான் நிறையா ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி அப்படியே அந்த இதுவும் வச்சுக்கிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாமேன்னு ஆரம்பித்தது தான் ப்ரோ.
சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, எப்படி உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது? எப்படின்னா நிறைய கடையை தேடி பார்த்தோம், கடை ஒன்றும் கிடைக்கல. இது ஃப்ரெண்டோட கடை. சரி அப்படியே கேட்டால் அவங்க அப்பாவும் சரி நீ பண்ணிக்கோன்னாங்க, சரி பண்ணலாமேனு பண்ணுறோம் அப்படி ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, பிபிக்யூ கார்னர்னு போட்டிருக்கீங்க, இது எதுக்காக பிபிக்யூ கார்னர்னு வச்சிங்க? பிபிக்யூங்கிறது ஃபஸ்ட்டு அதோட டிஷ்ஷு போடலாம் தான் ப்ரோ, பிபிக்யூ அல்ஃபகம் எல்லாம் போடலாம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. அது இல்லாமல் இந்த ஏரியா பேர் வந்து பிசி கார்னரு, சரி அதனால் பிபிக்யூ கார்னர் மாற்றிக்கலாம் அப்படின்னு வச்சாச்சு. சார் நான் ஆல்ரெடி விஷயத்தை கேட்காமலே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் காரணம். ஓகே, இந்த ஃபுட்லாம் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. மற்ற எப்படி சொல்கிறது, மற்ற ஷாப் கம்பேர் பண்ணக்குள்ள யூனிவர்சிட்டி சைடில் கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மேலும் மேலும் இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் பெரிய கடையாக ஓப்பன் பண்ணணும். கண்டிப்பாக 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 சேனல் சார்பாக உங்களுக்கு மாற்றி வைத்து. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.